ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித் சாரோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வராது பேஸ்லெஸ் ரூமர்ஸ்க்கு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரியே ஆயிடுச்சு. AK-62 விக்னேஷ் சிவன் விலகலுக்கு அப்புறமா மகில் திருமேனி படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்னு கன்ஃபார்மான தகவல்கள் இருந்துகிட்ருக்கு. அதே போல் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு படங்களில் ஒர்க் பண்ண நீரவ் சாவை சினிமோட்டோகிராஃபிக்கு கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. என்ன எரிந்தால் படத்துக்கு அப்புறமா அருண் விஜய் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் நடிக்க போகிறதாகவும் இன்னொரு வில்லன் கேரக்டரில் அருள்நிதி நடிக்க போகிறதாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அருண் விஜயும் அருள்நிதியும் இந்த படத்தில் கமிட் ஆகலை அப்படின்னு பல முக்கியமான சோர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் அனிருத் நீரவ்சா கமிட் ஆகியிருக்கிறத உண்மைதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மேலும் இன்னொரு முக்கியமான தகவலும் கிடச்சிருக்கு. அதாவது AK-62 பூஜை கடந்த 20ஆம் தேதி போடப்பட்டு முடிச்சிட்டாங்களாமா, மார்ச் எண்டில் தான் ப்ராஜெக்டை அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ AK-62 பற்றி தினமும் பல தகவல்கள் விதவிதமாக ரகரகமாக வந்துட்டுருக்கு. இது பற்றி லைகா தரப்பிலிருந்து ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணி அட்லீஸ்ட் இயக்குனர் யார் அப்படிங்கிறதையாவது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அல்லது வலிமை படத்துக்கு அப்டேட் கேட்டு நடந்த விஷயங்கள் மீண்டும் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது.